ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் ஹீரோஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தளபதி அண்ணா, அப்புறம் அஜித் அண்ணா, சூர்யா அண்ணா, இந்த மாதிரி தமிழ் ஆக்டர்ஸோட கேம்ஸ்லாம் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோவாக செஞ்சுருக்கோம். இதில் ஒரு சில கேம்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவீங்க. ஏன்னா இது எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் தான், நீங்கள் ஃபோனில் விளையாடலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டனாலும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் கொடுக்கணும், லைக் கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு நம்பிக்கை தான். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. இதே மாதிரி பார்ட் 2 அண்ட் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு கேமை பார்க்க போகிறது சர்கார் இன்ஃபினிட். இந்த ஒரு கேம் வந்து தளபதி என்ன நடித்த சர்கார் மூவியை இன்ஸ்பைர் பண்ணி கொண்டு வரப்பட்ட கேம் தான். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேம். எப்படி மூவியில் ஒரு மாசான ஃபைட் வருமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. விளையாடும் போதே சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாஸ்டர் மூவி இன்ட்ரோ காஸ்டியூம் இது, அதே மாதிரி மாஸ்டர் வாத்தி கம்மிங் காஸ்டியூமு, அதுக்கப்புறம் சர்கார்ல வரக்கூடிய ஒரு சில காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வரக்கூடிய காஸ்டியூமு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு டைமண்ட் வேணும். நீங்கள் ப்ளே பண்ணி மேட்ச் ப்ளே பண்ணாவே அந்த டைமண்டை கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து தான் பார்க்கணும். அது காசு அப்படியே நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம், காசுக்கிற பேச்சுக்கே போயிடக்கூடாது. உள்ளே போனதுமே ஒரு மாசான ஃபைட் சீனு, கேமுக்கு இன்ட்ரோவா வெறித்தனமாக இருக்குங்க. எப்படி அந்த படத்தில் வருமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் சீனை பார்த்தா இது கிராஃபிக்ஸா இல்லை ஒரிஜினல் படமாங்கிறதே தோணுது. ஏன்னா எல்லாமே பக்கவா அந்த படத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரியலாக ஆப்போனண்ட் அடிக்கும் போது பாருங்களேன் அந்த ஸ்லோ மோஷன்லாம் அப்படி படத்தில் வர ஃபீலே இருக்குது. தளபதி என்ன வச்சு நான் விளையாண்டுட்டு இருக்கேன், அடியா எவனா இந்த கம்பியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது, கையில் தாண்டா பேசுகிறேன், கையில் அடிச்சா கையில் தாண்டா அடிக்கணும், ஏன்னா கம்பியில் அடிக்கிறேன். வைக்க பக்கத்தில் சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேர்லாம் தூக்கி அடிக்கலாம், ஜான் ஷினா அப்படின்னு சொல்லிட்டு அடி புழக்கலாம். ஆனால் அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ட் 2 ட்ரை பண்ணும் போது இதுலேயே வேறு ஒரு மோடு இருக்குது, அது நம்ம ப்ளே பண்ணி காமிப்போம். அதுக்குள்ளே எப்படியாவது கற்றுக்கிறேன் இந்த கேமை. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாண்டா விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் மாட்டுக்கு, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நான் எல்லா மூவிக்கும் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இவனுக்கு வேறு சுற்று போட்டானுங்க, மூணு பேர்த்துக்கு ஒரே அடி போட வேண்டியதான், சாவுக்கடா. யார் மேலே கையை வைக்கிறீங்க, என் கிட்டேயே வா, இந்தா நீ ஒருத்தன் தான், இவன் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா முடிஞ்சிடும், கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, எழுந்திரிச்சிட்டானே, அடியா என்னடா எழுந்திரிச்சே, ஐயோ யோ விசில் அடிக்கிறான், அடியா என்னடா கும்பலா வரீங்க, ஐயோயோ விசில் அடிச்சு கூப்பிட்டானே, மழை மாதிரி வந்துட்டானுங்க இவ்வளோ பேர், அவனோட கூட்டாளிங்களையும் இப்போ அடிக்கணுமா, இவனுங்க வேற சுத்து போட்டு அடிக்கிறானுங்களே, இந்தாடா மூஞ்சில வாங்கிக்கே, நீயும் வாயில வாங்கிக்கே, ஐயோயோ என் தாக மாட்டேங்கிறான், ஏய் செத்து போடா, எவ்வளோ அடிட்டு அடிக்கிறது இவனை, கடைசியாக ஒரு சாட்டு போட வேண்டிதான். வா, வேற லெவலில் இருக்குங்க இந்த சாட்டு, படத்தில் வர மாதிரியே இருக்குது. நம்மகிட்டயும் ஹெல்த்து கம்மியாக இருக்குது, வரவனையெல்லாம் கையில் கட்டையும் கம்மியும் எடுத்துகிட்டு வரானுங்க. அங்கே பாருங்க, சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து மண்டை மண்டையே அடிக்கிறான், நம்மளால் முடியல, முடிஞ்சிச்சு கேமு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் வலிமை நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு கேம் தான். வலிமை மூவியை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு கேம் தான். இதிலே தெரிஞ்சிருக்கும் இது யார் கேம்னு சொல்லிட்டு, வாத்தலை வாத்தலை தலையோட கேம் தான். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரேசிங் கான்செப்ட்டு. ஸோ யா மங்காத்தால வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வீலிங்கும் பண்ணலாம், அது மாதிரி நம்ம பைக்கும் ஓட்டலாம் இந்த இதில். ஸோ யா அதோட இன்ட்ரோ தான் இது. இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இன்ட்ரோலேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பைக் கேம்னு சொல்லிட்டு, பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலாம் கேம் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய லெவல் இருக்கு, ரெண்டு லெவல் இன்னும் ஓபன் ஆகல. இதுல பைக்கும் வந்து பார்த்தா நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைக்ல நல்லா இல்ல, எது இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க, ஏன் பைக்கை பாக்குற மாதிரியே இருக்குது லைட்டா. வேற லெவல் இருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் 24 R3R ரன்னிங் அப்படிங்கிற ஒரு கேம் தான். யாரு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா ரோலக்ஸ் சார், எஸ் சூர்யண்ணா தான். இந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஆத்ரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வருவான். இந்த வயசான கேரக்டர் கிடையாது, இன்னொன்று தாடி வச்சுக்கிட்டு அப்படியே கோட் சூட்லாம் போட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த படத்துல அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட எல்லாத்துக்கும் ரோலக்ஸ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு ரோலக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24 மூவியில் வரும் பார்த்தீங்களா, அந்த வில்லன் கேரக்டர் பின்னாடி துரத்திட்டு வர மாதிரியும் ஹீரோ முன்னாடி ஓடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த 24 மூவியில் வர மாதிரி அந்த வாட்சோட பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த வாட்சை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எண்டு வரைக்கும் இந்த கேம் விளையாடல, ஏன்னா பாதிலே அவுட் ஆயிருவேன். எங்கேயாவது குதிக்க போனால் அங்கே போய் இந்த மாதிரி குழிக்குள்ள உழுவுறது இந்த மாதிரி அடி வாங்கிடுவேன், முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் வந்து நான் பேர் சொல்ல மாட்டேன், நீங்க பிஜிஎம்லயே கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் தளபதி அண்ணாவோட கத்தி மூவியோட கேம் தான். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லை வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை போய் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். இதுதான் இந்த கான்செப்ட். இது மூவியோட கான்செப்ட் தான், அண்ட் அஃபீஷியல் கேம் தான் இது. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமி உருவாங்க, அவங்கள அடிக்கணும், இதுதான் கான்செப்ட். பட் இதில் கொஞ்சம் பக்கெலாம் இருக்குது, கொஞ்சம் பேர் ஒரு 20 பேர்த்த அடிக்கணும், ஆனால் ஒரு 14 பேர் வருவாங்க அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க, இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விட்டு வெளியே மாட்டேன். எனக்கு தான் பக்கா இருக்குது, ஆனால் ஒரு சில ஃபோனுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேமை. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் தொடரி அஃபீஷியல் கேம். இது வந்து தொடரி மூவி இருக்கு பாத்தீங்களா, அதோட அஃபீஷியல் கேம் தான். தொடரி மூவியில ட்ரெயினை தான் கான்செப்டா வச்சிருப்பாங்க, இந்த கேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் தான் கான்செப்ட். ட்ரெயின் மேல ஏறி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிராபிக்ஸ் ஓரளவுக்கு மீடியமா நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் கான்செப்ட், இந்த மாதிரி ட்ரெயின் கேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளையாடுறோம். பட் இதுல இருக்க போரிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்போசிட்ல ஒரு எனிமி வரானா, அந்த எனிமி வந்து அடிச்சதுக்கு ஸோ அதனால கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். இல்லைனா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு அடி அடிப்பான், அப்படியே படுத்துகிற வேண்டி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் சிட்டி ரோபோட் 2.2 அப்படிங்கிற கேம் தான். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் இதுக்குள்ளே போனால் இதை பார்த்தா சிட்டி மாதிரியே இருக்குது, சிட்டி மாதிரி இல்லையே ஜட்டி மாதிரியில் இருக்குது. ஏடா சிட்டி எவ்வளோ சூப்பரான கேரக்டர், இது பார்த்தீங்களா, பச்சை கலரில் ஏதோ ஒன்று மாட்டி விட்டு கைக்கு மைய அடிச்சு விட்டு என்னங்க பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் வேற காரெல்லாம் எடுத்து ஓட்டி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறானுங்க. இந்த மாதிரி கேம்னாவே என்ன இருக்கும், எனிமி போய் அடிக்கணும், அதுதான் அதே மாதிரி தான். மேப்பில் ரெட் கலர் காமிக்குது, அங்கே போய் அடிக்கணும். இந்த கார் என்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியல, அது பாட்டுக்கு எங்கேயோ போய் முட்டுது, இங்கேயே நிறுத்திட்டு வண்டி நிற்கிது, அதை எடுத்துக்கலாம். ஐயோயோ இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே, இதை விட்டு எப்படி வெளியே போகிறது, ஆஹா டோரை திறந்து இந்த பக்கம் வந்துட்டேங்க, இதை விட்டு வெளியே போக முடியலையே, ஜம்ப்பும் பண்ண முடியல, நல்லா மாட்டினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடுனதுக்கப்புறம் இங்கே ஒரு வழி இருந்துச்சு, இதில் போக முடியுமான்னு பார்க்கலாம், வெளியே போயிடுற கைப்பில்ல அப்பாடா வெளியே வந்தாச்சுங்க, நல்ல வேலை, ஆஹா கம்பியில் முட்டிக்கிட்டேனே. மறுபடியும் முதல்ல இதில் ஒரு சில பவர் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இந்த மாதிரி சூறாவளி வர வச்சு காரெல்லாம் பறக்க விடலாம், அதுக்கப்புறம் செவுத்து மேலே ஏறுற மாதிரி ஏதோ ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. எந்திரன் படத்தில் பறந்துள்ள போகும் சிட்டி ரோபோட்டு, இது என்ன கயிறு கட்டி போக சொல்கிறானுங்க, இது என்னடா கக்கா போகிற மாதிரி உட்காந்துட்டு போகிற, ஆஹா டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போடா பறையேசி அப்படிங்கிறானுங்க, வெளியே போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் தலை நெவர் எவர் கிவ் அப். இந்த கேம் விவேகம் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேட் கேம், ஒரு ஃபேன் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேமு. ஃபேன்மேடு கேம்னாவே நமக்கு தெரியும், பெருசாக பட்ஜெட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கேமு. இந்த கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமிஸ் அங்கங்கே நிற்பாங்க, அவங்கள ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அடி உழுவ மாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரில் கூட ஹெட்ஷாட் அடிச்சிடம்பா, ஆனால் இதில் அடிக்க முடியல. ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எனிமையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், இதில் நிறைய பக் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேய்க்கலாம், மறைஞ்சிக்கலாம். இது ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சுன்னா ஆக் கும்பாங்க, பட் இதில் பக். இந்த கேமில் எண்டே கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி எனிமி வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சுட சுட அவனுங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த இடமும் புதுசாகவும் வராது, எதுவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காது, இதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் போயாவது ஹெட்ஷாட் அடிச்சுடணும், ஹெட்ஷாட் அடிச்சங்க, ஆனால் அவன் முட்டி வலி வந்த மாதிரி கீழே விழுவுறான்.
ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் அஞ்சான் ரேஸ் வார்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சான் கேமோட அஃபீஷியல் கேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட கேம் தான் கொடுத்துருப்பாங்க. அஞ்சான் மூவியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரே விஷயம்னா சூரியண்ணா. அந்த சூரியண்ணோட கெட்டப் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஏன் அந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கேமோட கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி எனிமிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரில் போவாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னை வச்சு சுட்டு தள்ளணும், அப்படிலாம் இடித்து அடித்து தள்ளணும். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய கேமை நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது. ஆனால் இதுதான் பிரச்சனைங்க. இருந்தாலும் சூரியண்ணாவை வச்சு விளையாடுறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் தான். ஏன்னா உள்ளே ஓட்டுறது யார்? சூரியண்ணா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் தான். முன்னாடி எனிமி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சுட முடியல, அடித்து தூக்கிடலாம். ஓகே, காரை அடித்து தூக்கியாச்சு, இப்போ ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் இடிச்சு தள்ளணும். இந்த மாதிரி முன்னாடி நிறைய எனிமி போய்கிட்டு இருப்பாங்க, உள்ள சூரியண்ணாவும் உட்காந்துட்டு கண்டில் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி போகிற எனிமி எப்படியாவது அடிச்சிடலாம் சொல்லிட்டு பார்த்தா அவனே போர்டு மேலே கொண்டு போய் விட்டு காரை கமுத்திட்டான். கருப்பான் பூச்சி மாதிரி காரு கமுந்துருச்சு. நம்ம ஓட்டுற காருக்கும் டேமேஜ் இருக்க மாட்டேங்குது, முட்டினதும் என் காரும் கமுந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் கோச்சடையான் கேம் தான். இந்த ஒரு கோச்சடையான் மூவியே வந்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் மூவி தான். ஸோ அனிமேஷனில் தான் மூவியே செஞ்சுருப்பாங்க. இந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனை வச்சு தான் கேமும் இருக்கும். ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா மூவியில் இருக்கும் பார்த்தீங்களா கோச்சடையான் படத்தில் வர கிராஃபிக்ஸோட இந்த கேமில் இருக்க கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே கிராஃபிக்ஸை அந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படமும் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான கதை தான், பட் கிராஃபிக்ஸில் சொதப்பிட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு கோட்டையை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ அந்த தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிலாம் வருவானுங்க, அந்த அடியில் ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா. அவனை பார்த்தீங்கன்னா மண்டையோடு போட்டு அடிக்கணும், இல்லைன்னா நம்மளையும் அம்பு வச்சு அடிப்பான், அவனை போட்டு தரணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனிமிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளேசஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டு தரணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். மேலே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் மண்டையிலே போடுறேன் பாருங்க. இப்போ கரெக்டாக அடிச்சு அவன் மண்டை மேலே இருக்க அந்த கொண்டை மட்டும் கழுண்டு போயிருச்சு. அவனையும் போட்டு தள்ளிட்டேன், அப்புறம் என்னென்னமோ தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பெருசு பெருசாக வருது, அவனையும் போட்டு தள்ளிடலாம். இதுதாங்க இந்த கேம். ஸோ இது மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கும் இதில். இதுவும் ஓரளவுக்கு நல்ல கேம் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கேம்ல உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேம்ல எப்படி போய் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஒரு சில கேம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பிளே ஸ்டோர்ல எல்லா கேமும் சர்ச் பண்ணீங்கன்னா வராது. நீங்க குரோம் ப்ரௌசர் வச்சிருந்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நான் காமிச்ச பேர்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா அது ஏபிகே ஃபைலா வரும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்ட் டூ வீடியோவும் வரும். பார்ட் டூ வீடியோக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் டூ வீடியோவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் பார்ட் டூ வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு மோட்டிவ். ஸோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.